நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் யாரு அப்படினு சொன்னா வைதீக மார்க்கத்தில் ஸ்திரீகள் தர்மம், ஸ்திரீகள் தர்மம் அப்படினு ஒரு புத்தகம். இதை எழுதினவர் வந்து ஸ்ரீ சர்மா, வேற சர்மா இல்ல, ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள், சர்மா சாஸ்திரிகள் உண்மையா எழுதியிருக்கார். இதுல வந்து காஞ்சி பெரியவாவோட மணிமொழிகள் அதெல்லாம் அவர் போட்டிருக்கார். பெரியவர், மகா பெரியவர். காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்திரீகள் படிக்க வேண்டியதை சொன்ன மாதிரியே படிக்க வேண்டாததையும் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல ஸ்திரீகள் என்னெல்லாம் படிக்கலாம்னு சொல்லியிருக்காரு, இப்ப எதை படிக்க கூடாதுன்னு சொல்ற. எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா, நாங்க இதை படிக்க கூடாது, அதை படிக்க கூடாது. அப்ப என்ன படிக்கணும்னு சொன்னா, இப்படி நான் சொன்னால் கண்ணா பின்னா புஸ்தகங்கள் படிக்க கூடாது என்பதைத்தான் நான் சொல்கிறேன் என்று எதிர்பார்ப்பீர்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கூடாதுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த பாரு தப்பான புக்கெல்லாம் படிக்காது அப்படிதானே சொல்லுவார்னு எதிர்பார்ப்பீங்க. அவரே சொல்றாரு, நான் இப்படி சொன்னால் கண்ணா பின்னா புஸ்தகங்கள் படிக்க கூடாது என்பதைத்தான் நான் சொல்கிறேன் என்று எதிர்பார்ப்பீர்கள். அதுவும் வாஸ்தவம்தான். ஆனால் கண்ணா பின்னாவே இல்லாத இன்னொன்று, எல்லா கண்ணா பின்னாக்களையும் போக்குகின்ற இன்னொன்று ஸ்திரீகளுக்கு வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்லி இருப்பதால் அதையும் நான் தெரிவிக்க வேண்டி இருக்கிறது. வேதத்தை தான் சொல்லுகிறேன். இந்த கண்ணா பின்னாவெல்லாம் நீக்கக்கூடிய கண்ணா பின்னா ஒண்ணு, அது வேதம். அந்த வேதத்தை ஸ்திரீகள் படிக்க கூடாது என்று சொல்லுகிறேன். சொன்னவர் யாரு? காஞ்சி மகா பெரியவர். சின்னவர் இல்ல, நடுள்ளவர் இல்ல, மறைந்தவர். காஞ்சி மாமுனி அப்படின்னு அவரை பாராட்டுகிறார்கள். ஆனா உண்மையில அவரை பாராட்டணும், ஏன்னா இதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்ப இல்லைங்க அப்படின்னு புது சர்மாக்கள் மாதிரி பேசாம அது அப்படிதாங்க படிக்க கூடாதுங்கன்னு சொன்னார்ல, அவர் நேர்மையானவர் அப்படிதான் நான் நினைக்கிறேன். வேதத்தின் தாத்பரியத்தை சொல்லும் பல புஸ்தகங்கள் இருக்கின்றன, அவற்றை ஸ்திரீகள் படித்து தெரிந்து கொள்ளட்டும். நேரே வேதத்தை படிப்பதும் அதில் உள்ள சூக்தங்களை பாடம் பண்ணுவதும் புருஷர்கள் மாதிரியே அத்தியனம் பண்ணுவதும் வேண்டாம், படிக்காதீங்க. ஏங்க அது உயர்ந்ததாச்சே, உலக அறிவெல்லாம் அதுல இருக்கே. எதை சொன்னாலும் நம்ம பிரதமர் கூட சொன்னாரு, பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதையே நாங்க படிக்க கூடாது அப்படின்னா நீங்க பெண்கள் படிக்காதீங்க. அப்புறம் இவர் சனாதன தர்மம், இவர் வந்து யாருன்னா ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தர். இவர் வந்து துவாரகை மடத்தின் தலைவராக இருந்து அப்புறமா பூரி சங்கராச்சாரியானவர். இந்த பூரி சங்கராச்சாரியானவர் என்ன சொல்றாருன்னா, மனுவை பெண்களுக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டார். யாரே? பூரி சங்கராச்சாரியார், நாங்க இல்லைங்க. அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டார். அது என்ன ஸ்லோகம் என்றால், பிதா ரக்ஷதி கௌமாரே, குழந்தையில் பெண்ணை தந்தை கவனிப்பார், பாதுகாப்பார். பர்த்தா ரக்ஷதி யவனே, கணவன் யவனத்தில் இளமையில் அந்த பெண்ணை பாதுகாப்பான். புத்ரோஷவஸ்திரே பாவே, வயசான பசங்க பாத்துக்குவாங்க. நாஸ்திரி ஸ்வதந்திரியம் ஆர்த்தகதி அப்படின்னா, இவங்கெல்லாம் மூணு பேர் பாத்துக்கிறது வேற, ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரமாக வாழ தகுதி இல்லைன்னு சொல்றாருங்க. அடுத்து அவர் விளக்கம் சொல்றாரு, இது வந்து மனு சொன்னது, அதை எடுத்து காண்பித்து, the father protects the women in childhood, the husband protects her in middle age, and the children protect her in old age. Is this a matter for complaint? அப்படின்னு கேட்கிறார். இது தப்புங்களா அப்படிங்கிறார். தப்பு இல்லை, ஆனா யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க? யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க? உங்களை மாதிரி மத்த ஆம்பளை கிட்ட இருந்தானே, அதுக்கு ஆம்பளைங்கெல்லாம் ஒழுங்கா இருந்தப்பான்னு சொல்லிட்டு போலாம்ல. ஆம்பளைங்கெல்லாம் ஒழுங்கா இருங்க, பொம்பளைங்களை யாரு காப்பாத்த வேணா அவங்க அவங்களையே காப்பாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரமாக வாழ தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு விளக்குறார். அப்ப அவங்க சொல்றது சுதந்திரமாக வாழ தகுதி இல்லை அப்படிங்கிறது தான். மனுநீதி போதிப்பது என்ன அப்படின்னு திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஆய்வு சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு. கொஞ்சம் இதையும் வாங்கி படிச்சு பாருங்க. அப்புறம் இது வந்து மனு தர்மம், அசல் மனு தர்மத்தை கொஞ்சம் படிக்கிற மாதிரி தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 20 ஆண்டுக்கு முன்னால
சேலம் குயில் பண்ணை அப்படிங்கிற பதிப்பகத்துல வெளியிட்டாங்க. இந்த மொழிபெயர்த்தவர் வந்து சேலம் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அவர். அவர் எழுதி மொழிபெயர்த்து இதை வெளியிட்டது. இந்த புத்தகம் உலகம் பூரா போயிருக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்ட அந்த குயில் பண்ணை பதிப்பகம் யாருனா எங்க அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே, அதனால முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டது. அப்புறம் இது வேணா நம்ம வில்லியம் ஜோன்ஸ் வெளியிட்ட முதல் வெளியீடு மனுஸ்மிருதி த ஹிந்து லா. இது எப்ப வந்தது தெரியுங்களா? 1900 ஆரம்பத்துல வருது. வில்லியம் ஜோன்ஸ் வெளியிட்டாரு ஹிந்து லா த ப்ரிஃபேஸ். இதுக்கு என்ன பொருள்னா, இந்தியன் சிஸ்டம் ஆஃப் டியூட்டிஸ் ரிலிஜியஸ் அண்ட் சிவில் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஹிந்து லாங்கிறது மனுஸ்மிருதி, ஹிந்து லாங்கிறதே அதுதான் அப்படின்னு விளக்கி எழுதின வில்லியம் ஜோன்ஸோட புத்தகம். நாங்க எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டோங்க. இத சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பழைய வக்கீல் அவங்க தானே கச்சேரிக்கு போவாங்க, அவங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. திடீர்னு சர்ப்ரைஸா தான் சொல்லுவாங்க. நம்ம பசங்க திடீர்னு வக்கீலா வந்துட்டு முழிக்கணும், நம்மள அப்படியே பார்ப்பாங்க, இதெல்லாம் வக்கீலா வந்துட்டாங்க அப்படின்னு. நாங்க அந்த மாதிரி இல்லை, நாங்க நேர்மையானவங்க. அதனால நாங்க இந்த புத்தகங்களை தான் வச்சிருக்கோம். யாராவது வாதத்துக்கு வர்றதாக இருந்தா கொஞ்சம் அறிவிங்க, அதுக்கப்புறம் நம்ம விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒன்னே ஒன்னு, கடைசியா இந்த மனு தர்மம் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு பெண்கள் விஷயமெல்லாம் நிறைய இருக்கு. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது எப்படிப்பட்ட புத்தகம்னு. பிராமணர் அறம் அதுல முக்கியமானது. பிராமணரின் ஆணையால் தான் தீ சூடாக இருக்கிறது, கடல் உப்பா இருக்கிறது. உப்பு கம்மியா இருந்தா என்ன செய்யறது தெரியல. நிலவு குளிர்கிறது, வளர்கிறது, தேய்கிறது. பிராமணரின் கோபத்தால் அழியாதவர் எவருமே இல்லை. இப்படி மிரட்டுறதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருந்தா ஒரு ஜனநாயக நாட்டுல